ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு செஞ்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுட சுட சாதத்தில் பசஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல் வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் நான். ஸோ கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூடவே நான் இப்போ வந்து கொஞ்சமாக தனியா சேர்க்க போகிறேன். தனியா பார்த்திங்கன்னா முழு தனியா, அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஸ்லோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ வரமிளகா சேர்க்குறேன். வரமிளகா வந்து ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா அஞ்சு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகமும் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா வந்து வறுத்து கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதே டைமில் அந்த கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன் நிறமாக அப்படி மாறி வரும். அந்த ஸ்டேஜ் வர நீங்கள் வறுத்துக்கோங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ எள்ளு வந்து லைட்டாக வந்து பொரியும் லைட்டாக பொரியும் போதே நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப எள்ளு வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்ல, லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ திருவுனது இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து வறுத்து கொடுத்துருங்க. எள்ளும் தேங்காயும் சேர்க்கும் போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் வதக்கி இது கூடவே நம்ம சேர்த்து அரைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது மிக்ஸி ஜாரில் அப்படியே இருக்கட்டும் இந்த சாமான். இதே கடாயில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து நல்லா வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 15 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி அதை போட்டிருக்கேன். ஸோ இந்த எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு 2 சிட்டிகா அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மையாட்டும் பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஆறின அப்புறம் நம்ம இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கூடவே இதையும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்டாட்டும் இதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆறட்டும். ஆறின அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆறியாச்சு. இப்போ நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த அந்த தேங்காய் கூடையே இதையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எண்ணெயில் லைட்டாக வறுபடட்டும், பொறிஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதை அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து இதே எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த குழம்புக்கு வந்து முழுக்க நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பட் இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது வேறு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதை வந்து கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட நான் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காவை இந்த மாதிரி ஒரு க்ராஸாக அப்படி நறுக்கி முழுசாகவே நான் இதில் போடுறேன். எப்போதும் கத்திரிக்காய் நறுக்கும் போது நீங்கள் அது உள்ளே எதுவும் இருக்கான்னு பார்த்து, பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க.
ஸோ சுத்தமாக இருக்க எல்லா கத்திரிக்காவும் அதனால் நான் வந்து அப்படியே ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி முழு முழு கத்திரிக்காவை நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம். கத்திரிக்காய் அந்த மாதிரி நேரம் மாறின அப்புறம் நம்ம வந்து இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருந்தேன், அதை கரைச்சி இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த புளி தண்ணியிலே அந்த கத்திரிக்காய் நல்லா கொதிச்சு நல்லா சாஃப்டாக ஆகட்டும். ஸோ அது வரை வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து ரெடியாக இருக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ஸோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சும்மா கலருக்காக லைட்டாக காஷ்மீரி சில்லி போட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு கொதித்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. சாதாரணமாக நம்ம கத்திரிக்காய் குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் காரப்பொடியும் தனியாத்தூள் அந்த மாதிரி போட்டு வைப்போம், சாம்பார் தூளும் சேர்த்துக்கிறது உண்டு. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இங்கே ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பேஸ்டாக்கி நம்ம செய்கிறதுனால இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.